இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வரிசை 3x3. 3x3ல ஒரு கணக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி அனைத்தரம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3, இப்போ இதுக்கு 3 ரோ இருக்கும், 3 காலம் கொடுத்துருப்பாங்க, அதான் 3x3. ஸ்டெப்ஸ் அதே ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுக்கப்பட்ட அணிக்கு கேப்டன் ஏன் பெயர் கொடுத்துருவோம். செகண்ட் ஸ்டெப்பு டிட்டர்மினன்ட் ஏ, இப்போ டிட்டர்மினன்ட் அடையாளம் கொடுத்துருக்கோம். இந்த முறையுமே உங்களுக்கு 11th சொல்லி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் மேட்ரிக்ஸ்னால் கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு 0 எடுத்துக்கிறோம். 0 வரக்கூடிய ரோ காலமை நீக்கிடும். 0 வரக்கூடிய ரோ காலமை எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க, 4 - 6 = 5. அதை சிட்டனி கோவையில் போட்டுடணும். செகண்ட் நம்பர் -1. செகண்ட் நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மைனஸ் போடணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ -1 வரக்கூடிய ரோ காலமை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய நம்பரை பாருங்க, 2 - 6 = 5. அதை சிட்டனி கோவையில் போட்டுருங்க. அதுக்கு லாஸ்ட் நம்பர் என்ன புரியும் அதை புரிய அப்படியே போட்டுருங்க. பஞ்சா நம்பருக்கு பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி ரோ காலமாக நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் இருக்க நம்பர் 2, 4, 1, 1 இருக்கும். இதுக்கு நம்ம ஸ்டார்ட்டாக என்ன பேர் கொடுப்போம்னா டீம் மெத்தட். ஏன்னா டீம் மாதிரி நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நீக்கிக்கிட்டே வருவோம், அதனால் இதுக்கு பேர் டீம் மெத்தட்னு கூட சொல்லுவோம். இப்போ 0 × அப்படி எந்த நம்பராக பெருக்கினாலும் ஆன்சர் 0 வரும். செகண்டு மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு, இது குறுக்கு பெருக்கல் தான். ஃபஸ்ட்டு மேலேருந்து பெருக்கிக்கோங்க 10, கீழேருந்து பெருக்கும்போது -6. செகண்ட் டைமுக்கு ஒரு மைனஸ் போடுறதுனால +6 மாறிடும். அப்போ ஆன்சர் டோட்டலாக 16. அடுத்து +5, 2 × 1 = 2, கீழேருந்து பெருக்கணும்னா 4, நடுவில் மைனஸ். வெவ்வேறு குறி வந்துச்சுன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பர் குறியை குறியை போட்டோம்னா இப்போ -2, 5 × -2 -10. Therefore answer 16 - 10 = 6, ≠ 0. Therefore அணியின் தரம் ρ(a) = 3. இதே மாடலில் அடுத்த கணக்கு பார்ப்போம். எடுத்துக்காட்டு 4. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுக்கப்பட்ட அணிக்கு நம்ம பெயர் கொடுக்குறோம், கேப்டல் A. செகண்ட் ஸ்டெப்பு அதுக்கு டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கிறோம். அதே மெத்தடில் டீம் மெத்தடில் இங்கே செய்கிறோம். அஞ்சா நம்பர் வரக்கூடிய ரோ காலமை எடுத்துட்டோம் அப்படின்னா மிக்ச நம்பர்ஸை நம்ம சிட்டனி கோவில் எழுதுறோம். அடுத்து செகண்ட் நம்பர் 3, செகண்டுக்கு கண்டிப்பாக குறி மாற்றணும் மைனஸ். சப்போஸ் அங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். 3 நம்பர் வரக்கூடிய ரோ காலமை எழுதிட்டோம்னா மித்த நம்பர்களை அங்கே எழுதுறோம். லாஸ்ட் இங்கே 0 வந்திருக்கு. 0 வந்ததுனால நம்ம அங்கே செய்யணும் அவசியம் இல்லை. 0 × 8 = 0 ஆகிடும். இப்போ இதை நம்ம குறுக்கு பெருக்கல் போட்டு காமிச்சோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 வருது. இப்போ 5 × 0 = 0, -3 × 0 = 0 வந்துடுது. இப்போ டிட்டர்மினன்ட் A 0 வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் நம்ம செய்யணும். என்னன்னு பார்த்தோம்னா கொடுக்கப்பட்ட அணியில் ஏதாவது ஒரு சிட்டனி கோவை செலக்ட் பண்ணிடணும். ஒரு 2x2 நம்ம மொதல் 4 நம்பரை எடுத்துக்கலாம். 2x2 ஏதேனும் ஒரு சிட்டனி கோவையை நம்ம செய்து காமிக்கணும். அப்போ 5, 3, 1, 2 எடுத்திருக்கேன். அதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டு குறுக்கு பெருக்கல் போட்டோம்னா வரக்கூடிய ஆன்சர் 7 ≠ 0. இப்போ 2x2 வருது. 2x2 டிட்டர்மினன்ட் A ≠ 0 நமக்கு தெரியும். அணியின் தரம் = 2. ஓகே.